ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ இதில் என்னென்ன வேணுன்றத நீங்கள் பார்த்துட்டு கேளுங்க. நம்ம வந்து முதல் வந்து இந்த ஸ்பீக்கர், இந்த ஸ்பீக்கர் எடுத்து காமிச்சிருவோம். டே இது ஓப்பன் பண்ணுறா, இது என்ன இதுன்னு பார்த்துருவோம். போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடுன்னு நினைக்கிறேன். இம்போர்ட்டட் தானே இது? இம்போர்ட்டடா இந்தியனா சரியாக தெரில, இந்தியன் தான். பட் ஆனால் வந்து புதுசு இது. இது வந்து புதுசு வந்து ஆன்லைன்லேயோ இதுலேயும் பார்த்தோம்னா 4000 ரூபா 3500 ரூபா இருக்குது. இது கூட ஒரு மைக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மைக் வேலை செய்யதா என்னன்னு கூட தெரில. மைக் வரல, கணக்கில் வச்சு மைக் ஆனால் இருக்குல்ல. எங்கே மைக்கு? ஓ, அந்த மைக் சில இதில் வரும் வராதாம்மா, இந்த ஸ்பீக்கர் மட்டும்தான் வரும். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1500 ரூபாய்க்கு தரும். இது தமிழ் பாட்டுலாம் போட்டு விட்றாத, ஏதாவது சும்மா ஒரு மியூசிக்கை போட்டு விடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா தமிழ் பாட்டுலாம் போட்டோன்னா அப்புறம் காப்பி ரைட்ஸ் ஆயிரும், அப்புறம் வீடியோவே அப்லோட் ஆகும். இது ஒரு ஏற்கனவே ஒரு வாட்டி அப்படி தான் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ஸோ பயங்கரமாக இருக்குது. ஏதோ மிலிட்ரி இராணுவத்தில் ஏதோ ஒன்று டப்பா மாதிரி எடுத்துருப்போம், அது மாதிரி இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1500 ரூபா தானப்பா? ஆமாம், 1500 ரூபா. You're now connected to Boat. ஆனா பிராண்டட் இது, லோக்கல் கிடையாது. ஏப்பா இது லோக்கலா? இது பிராண்டட் தானே? பிராண்டட் போட்டோட பிராண்ட் இது. ஸோ பிராண்டட்ன்னும் போது அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு, அதையும் யோசிச்சுக்கங்க. சரியா, இதோட விலை வந்து வெறும் 1500 ரூபா, 1500. ஆன்லைன்ல 3500 ரூபா 4000 ரூபா இருக்கும். சரியா, இல்ல எம்ஜிஆர் பாட்டு போட்டு விடு. எம்ஜிஆர் பாட்டுலாம் காப்பி ரைட்ஸ் வராது. பின்னாடி அந்த போட்டோட இது காட்டு. மைக்கு இதில் இல்லைண்ணா, மைக்கு ஒன்று ரெண்டில் வருது, ஒன்று ரெண்டில் வர மாட்டேது, அதையும் சொல்லிடுறான். மைக் மட்டும் வேணும்னு தான் கேட்கக்கூடாது சொல்லுவேன். ஆமாம், திடீர்னு மைக்கு வரும். இப்போ ஏன்னா மொத்தம் 30 பீஸ் இருக்கு இதில், ஒன்று ரெண்டு இல்லை, 30 பீஸு. சரியா, ஒன்று ரெண்டில் மைக்கு வரலாம், ஒன்று ரெண்டில் மைக்கு வராமல் இருக்கலாம். ஸோ அது வேலை செய்யாமல் இருக்கலாம், வேலை செய்யலாம், அது நமக்கு தெரியாது. எங்க கப்பேசு வேலை செய்யலைன்னா எனக்கு வர மாட்டாங்கடா. வேலை செய்கிறதா செக் பண்ணி வாங்கி ₹1500. அதே மாதிரி இது வந்து போட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 1500 ரூபா தான். இதுவும் புதுசு 1000. இது எவ்வளவு பாருங்க இது. டே இது ஏன்னா 1200-1500 ரூபான்றான் கரெக்டா? இது இது புதுசு எவ்வளோ இருக்கு பாரு. இது வாங்குறதுக்கு ஒன் பிளஸ்ஸே வாங்கிடுவாங்களா? ஆ, 1500 ரூபா வருத்தா? வருத்தே கிடையாது. விடு பரவாயில்ல, ஆ அது நமக்கு தெரியாது. இதுப்பா இது வந்து 1500 ரூபா, இது வருத்து. இது 4000 ரூபா இருக்குது ஆன்லைனில். ஸோ இது வந்து வருத்தானது. இது போட்டு பிராண்ட். இது இதை ஓப்பன் பண்ணு பஸ் பாருங்க. நம்ம வந்து ஓப்பனாக சொல்கிறோம், நம்ம வந்து வியாபாரம் வந்து நீங்கள் வாங்குங்க, வாங்காமல் போங்க, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எனக்கு என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து கொடுக்குற ரேட்டு தான். சில இது கூட போகிறீங்களேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நாங்களாக விற்றா நாங்கள் போடுற அப்பப்போ போடுற பொருள் ஏதாவது விற்று இங்கே கடந்துருக்கா பார்த்தீங்களா? சில இதெல்லாம் வந்து நாங்களாக வாங்குற பொருள்லாம் வந்து அடிமாட்டுக்கு வாங்குவோம், அடிமாட்டுக்கே விற்றுருவோம். சரியா, அவனை விட்ற அப்புறமா பார்த்துக்கலாம். அப்படி திருப்பி, ஸோ அது வந்து அது ஒரு சாய்ஸ் தான் உங்களுக்கு. வாங்குறது வாங்காது உங்களோட இஷ்டம். ஏன்னா நாங்கள் வந்து எல்லாமே வந்து அதிகமாக போடலாம், கம்மியாக போடலாம், அடிமாடு விலைக்கு போடலாம். எந்த இதுக்கு?